சாப்பிடுறதுங்கிறதுக்கு முன்னாடி எது சாப்பிடப்படாதுங்கிறது முக்கியம். அதே மாதிரி யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு போடப்படாதுங்கிறது முக்கியம். புரியுதா? யாருக்கு போடப்படாது அது முக்கியம். இப்ப காங்கிரஸே தேமோ காட்டாரு, நிறைய பேர் வயசானவங்க இருக்கீங்க, காங்கிரஸ்காரங்க இருப்பீங்க, காங்கிரஸுக்கு ஏன் போடப்படாது, பிஜேபி ஏன் போடணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சரியா இல்லையா பாருங்க. காங்கிரஸுக்கு பெரிய தலைவர் யாரு? நேருவா, காந்தி. காந்தி மேடையில போய் உட்கார்ந்தா என்ன சொல்லுவார்னா, ஜெய் ஸ்ரீராம், ராம் ராம். வேற இல்லையா சினிமாவில பாத்துருக்கல, ஜெய் ஸ்ரீராம். அவரை சுட்டப்ப கூட ஹே ராம் அப்படிதான் சொன்னாரு. என்ன அப்படின்னு சொன்னாரு, காந்தி ஜெய் ஸ்ரீராம் சொன்னா கூடி இருந்தவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. காந்தி ஜெய் ஸ்ரீராம் சொன்னாரு, கூட இருந்தவங்களும் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாரு. என்ன காந்தி சொன்னாரு, சொன்னாருல. ஆமா, இப்ப காங்கிரஸ்காரு ஜெய் ஸ்ரீராம் சொல்றானா? சொல்லுவானா இல்ல சொல்லல? இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல. இப்போ இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? முதலியார் கடமா, செட்டியார் கடமா, கவுண்டர் கடமா, யார் கடமா இருந்தது? இப்போ பஸ் ஸ்டாண்டா இருக்கு. இப்ப செட்டியார் கடை இருக்கா? இல்ல, பஸ் ஸ்டாண்டு இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சி இருக்கா? இல்ல, இத்தாலி காங்கிரஸ் இருக்கு. என்ன என்ன அன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்ன காங்கிரஸ், பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொன்னான் அந்த காங்கிரஸ் இருந்தது. என்ன இருக்கு? பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு. என்ன கவுண்டருக்கு இடம் இருக்கா? இல்ல, பஸ் ஸ்டாண்டா மாறிச்சா இல்லையா? புரியுதா? காங்கிரஸ் இன்னைக்கு இல்ல. யாராச்சும் காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா அதுக்கு சும்மா கொண்டு குப்பையில போட்டு போலாம் அந்த ஓட்ட, பிரயோஜனம் இல்லாத ஓட்டு. புரியுதா? என்ன அதே போல திமுகவும் இல்லை இன்னைக்கு. திமுக நீங்க என்ன நினைக்கிறீங்க? திராவிடம், கழகம், கழகம், திராவிடம் அப்படிங்கிறீங்க. திராவிடம் திராவிடம் என்னங்க? திராவிடம் என்ன? அவன் சும்மா ஒரு வெயில விட்டான், அதை நீங்க எல்லாரும் திராவிடம் இருக்கு. எங்க இருக்கு? எங்க இருக்கு? மதுரைக்கு தெற்கையா விடையா? என்ன என்ன தமிழ்நாடு இருக்கு? முதலமைச்சரா இருந்தது கருணாநிதி. ஒரு மூணு எடுத்து சொல்லுவான், அதை சொல்லிக்கிட்டுதான் அடுத்து சொல்லுவான். என்ன அந்த மூணு எழுத்து எது தெரியுதா? ஓகே, தெரியுதா தெரியலையா? இத சொல்லிதான் சொல்லுவான். ஆமா, ரோட்டு ஓரமா நிப்பான். ஆமா, பொறுக்கி ஒரு மாதிரி ஆளுங்க தான் அப்படிம்பா. என்ன அந்த மூணு எழுத்து? என்ன கண்ணதாசனுடைய வனவாசத்தை வீட்டுல பிள்ளைங்க இல்லாத நேரத்துல படிச்சு பாரு. அது மஞ்சள் பத்திரிக்கை மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல கருணாநிதி பத்தி சொல்லியிருக்கு. என்ன மஞ்ச பத்திரிக்கைன்னா? என்ன ஐயா, விபச்சாரிய பத்தி சொல்றது மஞ்ச பத்திரிக்கை. புரியுதா? கருணாநிதிய பத்தி சொல்றதும் மஞ்ச பத்திரிக்கை தான். என்ன இந்த வனவாசத்தை உங்க வீட்டோட படிக்க முடியுமா? என்ன படிக்க முடியுமா? கருணாநிதி அந்த அம்மா அனந்த நாயகி கேட்ட கேள்விக்கு என்ன கேள்வி? திராவிட நாடு எங்க இருக்கு? அதானே. ஆனா இந்த மூணு பேசுற மாதிரி ஒரு மற்ற ரகமான சிந்தனை கருணாநிதி. கருணாநிதி என்ன சொன்னாரு அந்த அம்மாவுக்கு பதில் என்ன சொன்னாருன்னா, நாடாவை உருவி பாவாடையை கிழிச்சு காட்டிக்கணும். பாவாடையை கிழிச்சு காட்டுறது என்னது? மேலையில பேச முடியுமா? அதுதான் கருணாநிதி. புரியுதா? அப்ப திராவிட நாடு என்னது? இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. அப்புறமா நீங்க நினைக்கிறீங்க திமுக தமிழை பாதுகாக்குது, தமிழை காக்கும், தமிழை தமிழா அப்படிங்களா? அந்த ஆளு தமிழனே கிடையாது. நான் திருவாரூர்ல போய் விசாரிச்சேன்.
தமிழன் என்ன செட்டியாரா கவுண்டரா என்ன ஜாதி? நம்மளே கிடையாது அந்த ஆளு வந்தவன் தமிழ என்ன தெரியுமா அவனுக்கு? அவ்வளவு தெரிஞ்சு கொடுத்தான் திமுக ஓட்டு போட்டுறாங்க. அவன் தமிழனே கிடையாது. இப்போ 25 வருஷம் திமுக ஆட்சி நடத்திருக்கு. 25 வருஷமும் அரசு பள்ளிக்கூடத்துல தமிழ் என்னாச்சு? என்ன அரசு பள்ளிக்கூடத்துல அம்மா அப்பாவுக்கு வித்த விட்டு அந்த அனுமதியே கிடையாது. அம்மா அப்பா பேசக்கூடாது, மம்மி டேடிக்கு தான் கட்ட விட்டு. என்ன திமுக ஆட்சியில தமிழ வளர்த்த லட்சணம் என்ன புரியுதா? இப்போ திமுக குடும்பத்துல கருணாநிதி குடும்பம் இப்போ திமுக எங்க இருக்கு? திமுக எங்க இருக்கு? திமுக இல்ல, திமுக இல்ல. இங்க கவுண்டருக்கு இடம் எங்க இருக்கு? இல்ல இல்ல, பஸ் ஸ்டாண்டு தான் இருக்கு. என்ன அப்படிதானே? கவுண்டருக்கு இடம் இருக்கா? பஸ் ஸ்டாண்டு இருக்கு அப்படிதானே? அதே போல திமுக கிடையாது, கருணாநிதி குடும்பம் தான் இருக்கு. கருணாநிதி குடும்பம் இருக்கு, என்ன திமுக இருக்கா? அன்னைக்கு இருந்த திமுக இன்னைக்கு இருக்கா? கருணாநிதி குடும்பம் தான் இருக்கு. என்ன ரஜினிகாந்த் ஒரு சினிமாவில் சொல்லுவாரு, சிங்கம் சிங்கிளா தான் வரும் அப்படிம்பாரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா அது போய் சிங்கம் சிங்கிளா வராது, குடும்பத்தோட தான் வரும். டிவியில டிஸ்கவரி சேனல் பாத்தீங்களா, அதுல சிங்கம் சிங்கிளா வராது, பொண்டாட்டி பிள்ளைகளோட தான் வரும் மொத்தமா. அத மாதிரி கருணாநிதி குடும்பம் குடும்பத்தோட வருதுப்பான். தென்னு எவ்வளவு நாளாச்சு, இந்த வாட்டியாவது புதுச்சேனம் எப்படியாவது 350 கோடி பீகார்காரனுக்கு கொடுத்து 350 கோடி கொடுத்துருக்கானே, 8,00,000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அதை கொடுத்துருக்கான். என்ன பொட்டிஞ்சு சாப்பிடணும். திமுகவில் திராவிடம் இல்லை, தமிழ் இல்லை, ஒரே ஒரு விஷயம் இருக்கு, கமிஷன் இருக்கு, அவ்வளோதான். கமிஷனுக்காக தான் திமுக இருக்கு. என்ன புரியுதா புரியலையா? 10,00,000 கோடி ரூபா நம்ம எஸ்டிமேட் போட்டோம்னா தமிழ்நாட்டில் திமுகக்காரன் ஆட்சியில் இருந்தோம்னா 5,00,000 கோடி ரூபாய் பாக்கெட்டில் போட்டுருவான். அதுதான் திருவாரூர்லேருந்து சென்னைக்கு ஒத்த தவளோட கள்ள டிக்கெட்டில் வந்தேன்னு சொன்னார் கருணாநிதி. ஒரு தவள் ஒத்த தவள் டொண்டம் டொண்டம் அது அந்த தொழில் தான். என்ன ஒத்த தவளோட கல்ல ஒத்தவுட்டில் வந்தாராம். இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தில் 48 தவள் இருக்கு. ஏய் கருணாநிதி குடும்பத்தில் 48 தமிழ் தவள். என்ன தவளுங்கிறீங்க? சன் டிவி ஒரு தவள், சன் நியூஸ் ஒரு தவள், சன் மியூசிக் ஒரு தவள், ஆதித்யா ஒரு தவள், ஆதித்யா மியூசிக் 48 வச்சிருக்கான். அம்மா 10,00,000 கோடி இருக்கும். என்ன கார்பரேட்னாலே அவன் தான். அம்மா இன்னைக்கு பெரிய கார்பரேட் கருணாநிதி குடும்பம் தான். என்ன ஆனா கம்யூனிஸ்ட்காரன் என்ன சொல்றான், கார்பரேட்ட கடையெல்லாம் நரேந்திரா மாதிரி ஆதரிக்கிறார்கள். அம்பானிக்கு நரேந்திரா மோடி உதவுகிறார்கள் இல்லை? அதானி அம்பானி என்ன அமெரிக்காக்காரனா இங்கிலாந்து நம்ம ஊருக்காரன் தானடா? என்ன முதலாளி நல்லா இருந்தவன் தான் தொழிலாளி நல்லா இருப்பான். அதானி அம்பானி என்ன மோடி வந்த பிறவா தொழில் ஆரம்பிச்சான்? அவன் முந்தா நாள் தொழில் ஆரம்பிச்சவனா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சான், காங்கிரஸ் ஆட்சியில தான் ஆரம்பிச்சான். என்ன கடன் வாங்கிக்கிட்டு மோடி வந்தாரு கேட்டாரு, காங்கிரஸ்காரன் கடன் கொடுத்தான் கேட்கல, ஏன்னா கமிஷன் வாங்கிக்கிட்டான் கேட்க மாட்டான். மோடி வந்து திருப்பி கட்டுதான்னாரு, அதனால பயந்து ஓடணும். இப்போ அதுக்காக சட்டத்தை போட்டாரு மோடி, தூண்டியில போட்டாரு, அவனை திருப்பி இருக்கிறாரு விஜய் மல்லையாவோ நிரவ மோடியோ. மோடி உடனே என்ன மோடி கொடுத்த கடனா? காங்கிரஸ்காரன் கொடுத்த கடன் புரியுதா?